இந்த வீடியோவை பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனி வணக்கம் இன்று நாம் பத்தாம் வகுப்பு கணித பாடத்திலிருந்து உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நான்கை பார்க்கவிருக்கிறோம் இந்த எடுத்துக்காட்டானது உறவுகள் ரிலேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு கேள்விக்கு போகலாம் ஏ இக்கொல்ட்டு மூணு நாலு ஏழு எட்டு என்ற நான்கு உறுப்புகளை கொண்ட ஒரு கணம் மற்றும் பி ஒன்று ஏழு பத்து மூன்று உறுப்புகளை கொண்ட இன்னொரு கணம் எனில் கீழுள்ள கணங்களில் எவை ஏழிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது என்று நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா கீழே ஒரு மூன்று உறவுகள் கொடுத்துருக்குறாங்க ஆறு என்ற ஒரு உறவும் ஆர் இரண்டு என்ற ரெண்டாவது உறவும் ஆர் மூன்று என்ற மூன்றாவது உறவும் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு உறவுகள் அதில் எது ஏழிருந்து பி உறவை குறிக்கின்றது என்று நாம் கண்டுபிடிக்கணும் சரி நம்ம தீர்வுக்கு போகலாம் தீர்வு முதல்ல என்ன பண்ணோம் ஆம் கொடுக்கப்பட்டவை என்ன நம்ம எழுதிக்கணும் என்ன சார் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு மூணு நாலு ஏழு எட்டு பி ஈக்குவல் டு ஒன்று ஏழு பத்து இது கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆம் இதில் எவை ஏலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம் முதல்ல ஆர் ஒன் அடுத்து ஆர் டூ அடுத்து த்ரீ நம்ம ஒவ்வொன்றா எது உறவை குறிக்கின்றது எது குறிக்கலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரி முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கணக்குக்கு ஏல உள்ள உறுப்பு எழுதி பியில் உள்ள உறுப்பு எழுதி என்ன சார் பண்ணணும் ஏ கார்ட்டிஷன் பெருக்கள் பி கார்ட்டிஷன் ப்ராடக்ட் நம்ம பண்ணியாகணும் கார்டிஷன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருப்பேன் இதில் வீடியோவாக போட்டிருக்கேன் கார்டிஷன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லபடியாக புரியும் இப்போ என்ன பண்ணணும் சார் ஏவின் உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம எழுதணும் த்ரீ ஃபோர் செவன் எயிட் அடுத்தது கார்டிஷன் பெருக்கள் ஒன்று ஏழு பத்து என்ற அடுத்த மூன்று எழுதிக்கிட்டோம் எழுதிட்டோமா சார் நம்ம கார்டிஷியன் பெருக்கள் போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மூணு கமா ஒன்று அப்படின்னு ஒரு வரிசை சுடையை எழுதிக்கணும் ஏல இருக்கிற முதல் உறுப்பும் ல இருக்கிற முதல் உறுப்பையும் நம்ம வரிசை சுடையை எழுதிக்கணும் அடுத்ததாக மூணு கமா ஏழு மூணு கம பத்து அடுத்தது நாலு கம ஒன்று நாலு கம ஏழு நாலு கம பத்து அடுத்தது ஏழு கம ஒன்று ஏழு கம ஏழு ஏழு கம பத்து எட்டு கம ஒன்று எட்டு கம ஏழு எட்டு கம பத்து சார் இது முதல்ல நாலு மூணு மொத்தம் பன்னெண்டு உறுப்புகள் இருக்கும் ஏ கிராஸ் பி அதை நம்ம தெளிவாக எழுதி வச்சுக்கணும் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் ஆம் என்ன எழுதியிருக்கோமோ அதை நான் காமிச்சிருக்கிறேன் ஏ கிராஸ் பி நம்ம போட்டதை நான் எழுதியிருக்கிறேன் என்ன சார் கண்டுபிடிக்கணும் ஆம் இதை பார்க்கலாம் ஆறு ஒன்றுன்ற உறவு ஏழு இருந்து பிக்கு உறவாக இருக்குமா இல்லையான்னு பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கணும் எஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் ஆர் ஒன் அப்படின்ற உறவில் இருக்கிற உறுப்புகள் ஏ க்ராஸ் ல இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் பார்க்கலாங்களா முதல் உறுப்பு என்ன சார் ஆர் ஒன்னில் மூணு கம ஏழு அது எங்கே இருக்குது ஆ பாருங்க மூணு கம ஏழு பச்சையிலையும் மேலே மஞ்சள் கலர்லையும் காமிச்சிருக்கேன் அப்போ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ நம்ம கீழே எழுதிக்கலாம் மூணு கம ஏழு இருக்குதுப்பா அடுத்தது நாலு கம்ம ஏழு ஆம் அதுவும் இருக்கிறது இல்லைங்களா அடுத்தது ஏழு கம்ம பத்து அதுவும் இருக்கிறது கடைசியாக எட்டு கம்ம ஒன்று அந்த நான்காவது உறுப்பும் இருக்குது அப்போ என்ன சொல்லலாம் சார் ஆறு ஒன்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்குது என்பது ஏ கிராஸ் பி இன் உட்கணம் சப்செட் சொல்லாமா ஏனால் ஆர் ஒன் இருக்கிற உறுப்பு எல்லாமே ஏ கிராஸ் பி இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு அதனால ஆர் ஒன் என்பது ஏ கிராஸ் பி இன் உட்கணம் என்பதை காணலாம் இல்லைங்களா ஆர் ஒன் இஸ் சப்செட் ஆஃப் ஏ பி எனவே அப்படி இருந்ததுன்னா ஆர் ஒன் என்ற முதல் உறவு என்பது ஏலிருந்து பிக்கு ஆன உறவு ஆகும் இப்ப புரிஞ்சுங்களா எப்படி நம்ம உறவை எடுப்பேன்ட்டு ஆர் ஒன் என்ன உறவு கொடுத்துருக்காங்களோ அது உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ல இருந்தது அப்படின்னா நம்ம உறவுன்னு சொல்லுவோம் சார் அடுத்த ஒரு கேள்வி சார் எல்லாமே இருக்கான ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இல்லைன்னா கூட அது உறவு இல்லை ஃபஸ்ட்டு புரிஞ்சிங்களா சரி இப்போ ரெண்டாவதுக்கு போகலாம் ரெண்டாவது நம்ம மறுபடியும் பி எழுதிருக்கிறோம் ஏன்னால் அதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி எழுத முடியும் அதனால நான் திருப்பி திருப்பி எழுதுறேன் உங்கள் நோட்டில் நீ ஒரு தடவை எழுதினாலே போதும் ரெண்டாவது ஆர் டூ என்ற ஒரு ரெண்டாவது உறவு கொடுத்துருக்குறாங்க மூணு கம்ம ஒன்று நாலு கம்ம பன்னெண்டு சார் மறுபடியும் அதே மாதிரி தான் மூணு கம்மை ஒன்று இருக்குங்களா ஆ பாருங்கள் மூணு கம்மை ஒன்று முதல்ல இருக்குது ஏக்ராஸ் பியில் ஸோ அதை நம்ம கீழே எழுதிக்கலாம் இப்போ அடுத்து என்ன சார் இருக்குது நாலு கம்ம பன்னெண்டு நாலு கம்ம பன்னெண்டு ஆ ரெண்டில் இருக்குது ஆனால் பியில் பாருங்கள் நாலு கம்ம பன்னெண்டு இல்லை அப்ப என்ன சொல்ல முடியும் இது ஒரு உறவா இப்பதான் சொன்னேன் ஆறு ரெண்டுல இருக்கிற ஒரு உறுப்பு கூட ஏக்ராசியில இல்லை அப்படின்னா என்ன சொல்ல முடியும் இது ஒரு உறவு இல்லை இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கோம் இங்கு நாலு பன்னெண்டு என்பது ஆர் டூல இருக்குது ஆனால் நாலு பன்னெண்டு என்பது ஏ ல இல்லை எனவே ஆர் இரண்டு என்ற உறவானது ஏலருந்து பி க்கு ஆன உறவு இல்லை புரிஞ்சிங்களா செகண்ட் முடிஞ்சிங்களா அப்ப எது உறவு ஆர் ஒன் அல்லது ரிலேஷன் உறவுகளில் இருக்கிற எல்லா உறுப்புமே ஏ ல இருந்தது அப்படின்னா உறவு இதில் நாலுக்கமாக பன்னெண்டு இல்லை அதனால் இது உறவல்ல சரி மூன்றாவது போகலாம் மூன்றாவது மறுபடியும் ஏக்கராசிபி எழுதிக்கிட்டேன் மூணாவது ஆர் மூன்று என்ற உறவு இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன சார் ஆ மூணு கம்ம ஏழு மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்கிறது ரெண்டாவது நாலு கம் பத்து ரெண்டுலேயுமே இருக்கிறது இல்லைங்களா அடுத்தது ஏழு ஏழு மறுபடியும் ரெண்டுலையும் இருக்கிறது ஏழு கமா எட்டு பாருங்க ஆறு மூணில் மட்டும்தான் இருந்தது ஏக்ராஸ்வியில் இல்லை அதேபோல் எட்டு கம்மா பதினொன்னும் அதே போல தான் ஏக்ராஸ்வியில் இல்லை அடுத்தது எட்டு கம்மா ஏழு ரெண்டுலேயுமே இருக்கிறது இல்லைங்களா ரெண்டுலேயுமே இருக்குது எட்டு கம்மா பத்தும் ரெண்டுலேயுமே இருக்கிறது அப்போ ஆறு மூணு என்ற உறவில் ஆறு உறுப்புகள் ஏக்ராஸ்பியில் இருக்குது ரெண்டு உறுப்புகள் இல்லை அப்போ உறவாகுமா இல்லையா கண்டிப்பாக அதோடைய உறவு ஏலருந்து பிக்கு உறவாக வாய்ப்பு இல்லை பாருங்கள் ஏ ஏழு கம எட்டும் எட்டு கம்ம பதினொன்னும் ஆறு மூணு என்ற உறவில் இருக்குது ஆனால் ஏழு கம்ம எட்டும் எட்டு கம்ம பதினொன்னும் ஏக்ராஸ்பியில் இல்லை எனவே ஆறு மூன்றும் ஆனது ஏழுலருந்து பிக்கான உறவு இல்லை அப்போ கேள்வியில் மூணு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அதில் முதல் ஆறு ஒன் உறவு ஆறு இரண்டும் ஆறு மூன்றும் உறவு அல்ல சரிங்களா இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நான்கை சொல்லி கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து மாணவச் செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம்